நம்ம இந்த வீடியோல 7ஆம் வகுப்பு வரலாறு பகுதி பார்க்கலாம். வரலாற்றை காலத்தின் அடிப்படையில் பண்டைய காலம், இடைக்காலம், நவீன காலம் என பிரித்துள்ளார்கள். கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 18ஆம் நூற்றாண்டு வரையிலான காலம் இடைக்காலம் எனப்படுகிறது. இடைக்காலம் 2 வகைப்படும். இடைக்காலம் முந்தைய இடைக்காலம், பிந்தைய இடைக்காலம் என வகைப்படுத்தப்படுகிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 13ஆம் நூற்றாண்டு வரை முந்தைய இடைக்காலம் ஆகும். கிபி 13ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 18ஆம் நூற்றாண்டு வரை பிந்தைய இடைக்காலம் ஆகும். ஹர்சர் மற்றும் 2ஆம் புலிகேசி ஆகியோரின் ஆட்சியுடன் பண்டைய கால வரலாறு முடிவடைகிறது. ஹர்சர் மற்றும் 2ஆம் புலிகேசி ஆகியோரின் ஆட்சியுடன் பண்டைய கால வரலாறு முடிவுறுகிறது. 36 வகை ராசபுத்திரர்கள் வட இந்தியாவில் ஆட்சி செய்தார்கள். அவந்தியை ஆட்சி செய்த பிரதிகாரர்கள், வங்காளத்தை ஆட்சி செய்த பிரதிகாரர்கள் பாலர்கள், அஜ்மீர் டெல்லியை ஆட்சி செய்த பிரதிகாரர்கள் சௌஹான்கள், கானோஜ் பகுதியை ஆட்சி செய்த பிரதிகாரர்கள் ரத்தோர்கள், பந்தல்கன் பகுதியை ஆட்சி செய்த பிரதிகாரர்கள் சந்தேலர்கள், மாலவத்தை ஆட்சி செய்த பிரதிகாரர்கள் பரமார்கள், வங்காளத்தை ஆட்சி செய்த பிரதிகாரர்கள் சேனர்கள், குஜராத்தை ஆட்சி செய்த பிரதிகாரர்கள் சோலங்கிகள் ஆவர். பிரதிகாரர்கள் கூர்ஜ மரபினர் எனவும் அழைக்கப்படுவர். பிரதிகாரர்கள் கூர்ஜ மரபினர் எனவும் அழைக்கப்படுவர். பிரதிகார மரபை தோற்று வைத்தவர் முதலாம் நாகப்பட்டர். பிரதிகார மரபை தோற்று வைத்தவர் முதலாம் நாகப்பட்டர். முதலாம் நாகப்பட்டரின் தலைநகரம் கானோஜ். முதலாம் நாகப்பட்டரின் தலைநகரம் கானோஜ். மகேந்திர பாலர் மிகிரபோசரின் மகனாவார். மகேந்திர பாலர் மிகிரபோசரின் மகனாவார். பிரதிகாரர்களின் கடைசி மன்னர் ராஜ்யபாலா. பிரதிகாரர்களின் கடைசி மன்னர் ராஜ்யபாலா. பாலர்கள் மரபை தொடங்கியவர் கோவிந்த பாலர். பாலர்கள் மரபை தொடங்கியவர் கோவிந்த பாலர். சௌஹான் மன்னர்களில் மிக முக்கியமான மன்னர் பிருத்திவிராஜ் சௌஹான். சௌஹான் மன்னர்களில் மிக முக்கியமான மன்னர் பிருத்திவிராஜ் சௌஹான். ராசபுத்திரர்கள் இந்து மதத்தை போற்றி வளர்த்தனர். ராசபுத்திரர்கள் இந்து மதத்தை போற்றி வளர்த்தனர். 8 to 18 நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலமே இடைக்காலம் எனப்படும். 8 to 18 நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலமே இடைக்காலம் எனப்படும். பிரதிகாரர்கள் மரபை தோற்று வைத்தவர் முதலாம் நாகப்பட்டர். பிரதிகாரர்கள் மரபை தோற்று வைத்தவர் முதலாம் நாகப்பட்டர். தர்மபாலர் புகழ்மிக்க பல்கலைக்கழகத்தை நாலந்தா என்ற இடத்தில் நிறுவினார். தர்மபாலர் புகழ்மிக்க பல்கலைக்கழகத்தை நாலந்தா என்ற இடத்தில் நிறுவினார். பரமார்களின் தலைநகரமாக தாரா விளங்கியது. பரமார்களின் தலைநகரமாக தாரா விளங்கியது. பிரதிகாரர்கள் கூர்ஜ மரபினர் எனவும் அழைக்கப்படுகின்றனர். பிரதிகாரர்கள் கூர்ஜ மரபினர் எனவும் அழைக்கப்படுகின்றனர். கோபாலர் தனது நாட்டின் எல்லையை மகதம் வரை விரிவுபடுத்தினார். கோபாலர் தனது நாட்டின் எல்லையை மகதம் வரை விரிவுபடுத்தினார். நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தவர் தர்மபாலர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தவர் தர்மபாலர். ராஜா போஸ் போபால் நகரின் அருகில் அழகிய ஏரி ஒன்றை அமைத்தார். ராஜா போஸ் போபால் நகரின் அருகில் அழகிய ஏரி ஒன்றை அமைத்தார். பாஸ்கராச்சாரியா எழுதிய சித்தாந்த சிரோன்மணி ஒரு சிறந்த வானவியல் நூலாகும். பாஸ்கராச்சாரியா எழுதிய சித்தாந்த சிரோன்மணி ஒரு சிறந்த வானவியல் நூலாகும். பொறுத்துக ஹஜிராகோ கோயில்கள் சந்தேலர்கள். ஹஜிராகோ கோயில்களை கட்டினது வந்து சந்தேலர்கள். சந்த்பரிதை பிருத்திவிராஜ் ராசோ. சந்த்பரிதை பிருத்திவிராஜ் ராசோ. ராசசேகரன் கற்பூர மஞ்சரி. ராசசேகரன் கற்பூர மஞ்சரி. சூரிய கோவில் கோனார். சூரிய கோவில் கோனார். தில்வாரா கோயில் அபுமலை. தில்வாரா கோயில் அபுமலை. இந்தியாவின் தெற்கு பகுதியானது தக்காணம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் தெற்கு பகுதியானது தக்காணம் என அழைக்கப்படுகிறது. பீஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள வாதாபி மேலை சாளுக்கிய தலைநகரமாகும். பீஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள வாதாபி மேலை சாளுக்கிய தலைநகரமாகும். ஐஹோலே இந்திய கோயில் கட்டிடக்கலையின் தொட்டில் ஆகும். ஐஹோலே இந்திய கோயில் கட்டிடக்கலையின் தொட்டில் ஆகும். சாளுக்கியர் காலத்தில் தெலுங்கு இலக்கியங்கள் வளர்ச்சியடைந்தன. சாளுக்கியர் காலத்தில் தெலுங்கு இலக்கியங்கள் வளர்ச்சியடைந்தன. பட்டாடக்கல் பண்டைய கிரேக்க ரோமானிய காலத்தில் புகழ்பெற்ற வரலாற்று தலமாகும். இராட்டிரக்கூடர்களின் தாய்மொழி கன்னடம். இராட்டிரக்கூடர்களின் தாய்மொழி கன்னடம். இராட்டிரக்கூடர்களின் கடைசி அரசர் 2ஆம் ஹர்கா ஆவர். இராட்டிரக்கூடர்களின் கடைசி அரசர் 2ஆம் ஹர்கா ஆவர்.
எல்லோராவில் காணப்படும் கைலாசநாதர் கோயில் ஒரே பாறையில் குடையப்பட்ட உலகிலேயே மிகப்பெரிய கோவிலாகும். முதலாம் கிருஷ்ணர் கைலாசநாதர் கோவிலை எல்லோராவில் கட்டினார். முதலாம் கிருஷ்ணன் கைலாசநாதர் கோவிலை எல்லோராவில் கட்டினார். எலிஃபாண்டா குகை கோயிலை கட்டி முடித்தவர்கள் இராட்டிரக்கூடர்கள். எலிஃபாண்டா குகை கோயிலை கட்டி முடித்தவர்கள் இராட்டிரக்கூடர்கள். சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையீட்டு அரசு கங்கவாடி. சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையீட்டு அரசு கங்கவாடி. விருபாக்சர் ஆலயமானது கைலாசநாதர் கோயிலை போல கட்டப்பட்டுள்ளது. விருபாக்சர் ஆலயமானது கைலாசநாதர் கோயிலை போல கட்டப்பட்டுள்ளது. இராட்டிரக்கூடர்களின் ஆட்சி துருவன் காலத்தில் உயர்நிலையை அடைந்தது. இராட்டிரக்கூடர்களின் ஆட்சி துருவன் காலத்தில் உயர்நிலையை அடைந்தது. ஹொய்சாலா மன்னர் விஷ்ணுவர்த்தர் தலைநகரை சோஸ்வீர் என்ற இடத்திலிருந்து துவார சமுத்திரத்திற்கு மாற்றினார். ஹொய்சாலா மன்னர் விஷ்ணுவர்தனர் தலைநகரை சோஸ்வீர் என்ற இடத்திலிருந்து துவார சமுத்திரத்திற்கு மாற்றினார். காகதீய மன்னர் விநாயக தேவன் இறப்பிற்கு பின்னர் காகதீய மரபும் முடிவடைந்தது. காகதீய மன்னர் விநாயக தேவன் இறப்பிற்கு பின்னர் காகதீய மரபும் முடிவடைந்தது. மிகச்சிறந்த யாதவ மன்னர் சிங்கானா. மிகச்சிறந்த யாதவ மன்னர் சிங்கானா. முற்கால மேலை சாளுக்கியர்களில் மிகச்சிறந்த அரசர் இரண்டாம் புலிகேசி. முற்கால மேலை சாளுக்கியர்களில் மிகச்சிறந்த அரசர் இரண்டாம் புலிகேசி. குலோத்துங்க சோழன் சாளுக்கிய அரசினை சோழ அரசுடன் இணைத்தார். குலோத்துங்க சோழன் சாளுக்கிய அரசினை சோழ அரசுடன் இணைத்தார். வட இந்தியாவில் இருந்த ரத்தோர்களின் வழிவந்தவரே இராட்டிரக்கூடர்கள். வட இந்தியாவில் இருந்த ரத்தோர்களின் வழிவந்தவரே இராட்டிரக்கூடர்கள். முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கட்டிய கோயில் கைலாசநாதர் கோயில். மூன்றாம் பல்லாலா ஹெய்சாலர் மரபின் பிற்கால சிறந்த பேரரசர் ஆவார். மூன்றாம் பல்லாலா ஹெய்சால மரபின் பிற்கால சிறந்த பேரரசர் ஆவார். இரண்டாம் புலிகேசி முற்கால மேலை சாளுக்கியர்கள். இரண்டாம் புலிகேசி முற்கால மேலை சாளுக்கியர்கள். விருபாக்சர் கோயில் பட்டாடக்கல். விருபாக்சர் கோயில் வட்டாடக்கல். ஹொய்சாலர்கள் துவார சமுத்திரம். ஹொய்சாலர்கள் துவார சமுத்திரம். காகதீயர்கள் வாராங்கல். காகதீயர்கள் வாராங்கல். யாதவர்கள் தேவகிரி. யாதவர்கள் தேவகிரி. களப்பிரர்கள் கிபி 300 முதல் 600 ஆண்டு வரையிலாக ஏறக்குறைய 300 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டனர். களப்பிரர்கள் கிபி 300 முதல் 600 ஆண்டு வரையில் ஏறக்குறைய 300 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டனர். பல்லவ மரபை முற்கால பல்லவர் பிற்கால பல்லவர் என பிரிக்கலாம். பல்லவ மரபை முற்கால பல்லவர் பிற்கால பல்லவர் என பிரிக்கலாம். பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம் ஆகும். பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம் ஆகும். பிற்கால பல்லவ அரசர்களின் முதன்மையானவர் சிம்ம விஷ்ணு ஆவார். பிற்கால பல்லவ அரசர்களின் முதன்மையானவர் சிம்ம விஷ்ணு ஆவார். சிம்ம விஷ்ணு அவினி சிம்மன் அதாவது உலகின் சிங்கம் என புகழப்பட்டார். சிம்ம விஷ்ணு அவினி சிம்மன் அதாவது உலகின் சிங்கம் என புகழப்பட்டார். மகேந்திரவர்மன் தமது ஆட்சியின் தொடக்கத்தில் சமண சமயத்தை பின்பற்றினார். மகேந்திரவர்மன் தனது ஆட்சியின் தொடக்கத்தில் சமண சமயத்தை பின்பற்றினார். முதலாம் மகேந்திரவர்மனின் மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆவார். முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான் எனவும் அழைக்கப்பட்டார். முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான் எனவும் அழைக்கப்பட்டார். நரசிம்மவர்மன் ஆட்சியின் போதுதான் சீனப்பயணி யுவான் சுவாங் காஞ்சிக்கு சென்றார். மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றைக்கல் ரதங்கள் நரசிம்மவர்மன் கட்டிடக்கலைக்கு சிறந்ததொரு எடுத்துக்காட்டாகும். மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றைக்கல் ரதங்கள் நரசிம்மவர்மன் கட்டிடக்கலைக்கு சிறந்ததொரு எடுத்துக்காட்டாகும். முதலாம் பரமேஸ்வரவர்மனின் மகன் இரண்டாம் நரசிம்மவர்மன். முதலாம் பரமேஸ்வரவர்மனின் மகன் இரண்டாம் நரசிம்மவர்மன். இரண்டாம் நரசிம்மவர்மன் தண்டி அலங்காரம் எனும் இலக்கண நூலை எழுதினார். இரண்டாம் நரசிம்மவர்மன் தண்டி அலங்காரம் எனும் இலக்கண நூலை எழுதினார். இரண்டாம் நரசிம்மவர்மன் மகன் இரண்டாம் பரமேஸ்வரவர்மன். இரண்டாம் நரசிம்மவர்மனின் மகன் இரண்டாம் பரமேஸ்வரவர்மன். இரண்டாம் நந்திவர்மன் விஷ்ணு பக்தர் ஆவார். காஞ்சியில் வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டினார் இரண்டாம் நந்திவர்மன். காஞ்சியில் வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டினார் இரண்டாம் நந்திவர்மன். இரண்டாம் நந்திவர்மன் தொள்ளாறு எறிந்த நந்திவர்மன் என நந்திக்கலம்பகம் புகழ்கிறது. இரண்டாம் நந்திவர்மனை தொள்ளாறு எறிந்த நந்திவர்மன் என நந்திக்கலம்பகம் புகழ்கிறது.
அபராஜித்தனுக்கு பிறகு தொண்டை மண்டலத்தில் பல்லவர்கள் ஆட்சி முடிவு பெற்றது. அபராஜித்தனுக்கு பிறகு தொண்டை மண்டலத்தில் பல்லவர்கள் ஆட்சி முடிவு பெற்றது. பல்லவ நாடு ராஷ்டிரம் எனக்கூடிய பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. நிர்வாகத்தின் அடிப்படை அலகு கிராமமாகும். பல்லவர்களோட நிர்வாகத்தின் அடிப்படை அலகு வந்து கிராமமாகும். கிராமத்தை நிர்வகிக்க ஊரவை இருந்தது. பெருந்தேவனார் பாரதவெண்பாவை எழுதினார். இசையில் வல்லவனாய் திகழ்ந்ததால் முதலாம் மகேந்திரவர்மன் சங்கீர்ண ஜாதி என அழைக்கப்பட்டார். முதலாம் மகேந்திரவர்மன் ஓவிய ஆற்றலால் சித்திரகாரப்புலி என புகழப்பட்டார். பல்லவர் காலத்து அழகிய ஓவியங்கள் காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் காணப்படுகிறது. சங்ககாலத்தில் சோழர்கள் திருச்சி தஞ்சாவூர் பகுதிகளை ஆட்சி செய்தனர். சோழர்களின் அன்றைய தலைநகரம் உறையூர் ஆகும். சோழர்களது இலைச்சினையாக புலி உருவம் இடம்பெற்றது. காவிரியாற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் கரிகால சோழன். விஜயாலய சோழன் முத்தரையர்களிடமிருந்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். விஜயாலய சோழனின் மகன் முதலாம் ஆதித்த சோழன் ஆவான். முதலாம் பராந்தகன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து அதன் தலைநகரமான மதுரையை வென்றதால் மதுரை கொண்டான் என புகழப்பட்டார். சோழ மரபில் ஆட்சி செய்த மன்னர்களின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் முதலாம் ராஜராஜ சோழன் ஆவார். ராஜராஜன் சேரமன்னன் பாஸ்கரவர்மனை காந்தலூர் சாலை எனுமிடத்தில் வென்றார். ராஜராஜன் சைவ சமயத்தை பின்பற்றினார். கிபி 1010 தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினார் ராஜராஜன். கிபி 1014 இயற்கை எய்தினார். ராசேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரம் எனும் நகரை நிறுவினார். முதலாம் ராசேந்திர சோழனின் மகளான அங்கமாதேவி என்பவரின் மகனே முதலாம் குலோத்துங்க சோழன் ஆவார். குலோத்துங்க சோழனின் தந்தை வெங்கியை சேர்ந்த ராசராசன் ஆவார். முதலாம் குலோத்துங்க சோழன் சுங்கம் தவிர்த்த சோழன் என போற்றப்பட்டார். சோழ நாட்டின் நிர்வாக அடிப்படை ஊர் என்பதாகும். பல ஊர்களை சேர்ந்தவை வளநாடு ஆகும். பல வளநாடுகள் சேர்ந்தது மண்டலம் ஆகும். மண்டலங்கள் அனைத்தும் ஒருங்கே சேர்ந்ததாக சோழ நாடு விளங்கியது. கிராம சபை உறுப்பினர்கள் குடவோலை முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சோழர்கால சமூகத்தில் பெண்கள் சிறுபாடு எனும் சிறுசேமிப்பு பழக்கத்தை மேற்கொண்டிருந்தனர். வரிவிதிப்பு நடைமுறைகளை சோழர் காலத்தில் ஓலைச்சுவடிகளில் எழுதி கொடுத்தனர். இது வரி புத்தகம் ஆகும். ராஜராஜன் காலத்தில் வரி விதிப்புகளை கணக்கெடுப்பு பணி சேனாதிபதி குறவன் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. சோழவேந்தர்கள் சைவ சமயத்தை பின்பற்றினர். சேக்கிலார் பெரிய புராணத்தை எழுதினார். திருத்தக்க தேவரால் சீவக சிந்தாமணி எழுதப்பட்டது. கம்பராமாயணத்தை கம்பர் இயற்றினார். கலிங்கத்து பர்ணியை ஜெயங்கொண்டார் எழுதினார்.
சைவ நூலான பன்னிரு திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி எழுதினார். திராவிட பாணியிலான கலைகளும் கட்டிடக்கலைகளும் சோழர் காலத்தில் முழு வடிவத்தை பெற்றது. திராவிட பாணியிலான கலைகளும் கட்டிடக்கலைகளும் சோழர் காலத்தில் முழு வடிவத்தை பெற்றது. பிரகதீஸ்வரர் ஆலயம் உலக தொன்மையான சின்னங்களுள் ஒன்று. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்து விமானத்தின் உயரம் 216 அடி ஆகும். நுண்கலை எனப்படும் இசைக்கலையானது வளர்ச்சி பெற்ற காலம் சோழர் காலமாகும். சோழர் காலத்தில்தான் பரதநாட்டியம் எனும் அழகு மிளிரும் ஆடற்கலையும் தோன்றியது. முற்கால பாண்டியர்கள் தமிழை வளர்க்க தமிழ் சங்கத்தை அமைத்த பெருமை பெற்றவர்கள். பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை ஆகும். பாண்டியர்கள் இளைச்சினை மீன் உருவமாகும். விக்ரம பாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் இடையில் வாரிசுரிமை போர் ஏற்பட்டது. முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் சோநாடு வழங்கி அருளிய சுந்தரபாண்டியன் என புகழப்பட்டார். முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் எம்மண்டலமும் கொண்டருளிய சுந்தரபாண்டியன் என சிறப்பிக்கப்பட்டார். மதுரை சுல்தான்களின் எழுச்சியினால் முழுமையாக பாண்டியரசு வீழ்ச்சியடைந்தது. பாண்டிய நாடு முழுவதும் பாண்டிய மண்டலம் எனப்பட்டது. வேளாண் தொழில் செய்வோர் பூமி புத்திரர்கள் எனப்பட்டனர். பாண்டிய நாடு முத்துக்குளிக்கும் தொழிலில் சிறந்து விளங்கியது. திருவாசகம் மாணிக்கவாசகரால் எழுதப்பட்டது. ஆண்டாள் திருப்பாவையை எழுதினார். பாறைகளை குடைந்து குடைவரை கோயிலை உருவாக்குவதில் பாண்டியர்கள் முத்திரை பதித்துள்ளனர். 50க்கும் மேற்பட்ட குடைவரை கோயில்களை உருவாக்கியுள்ளனர். பல்லவ அரசர் சிம்ம விஷ்ணு களப்பிரர்களை வீழ்த்தி பல்லவராட்சியை தொண்டை மண்டலத்தில் தொடங்கி வைத்தார். முதலாம் நரசிம்மவர்மனின் பட்டப்பெயர் வாதாபி கொண்டான். முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதலாம் பராந்தகன். பாண்டிய மன்னரை தோற்கடித்ததால் துரை கொண்டான் என்ற பட்டப்பெயரை பெற்றார். பாண்டிய பேரரசானது பாண்டிய மண்டலம் என அழைக்கப்பட்டது. முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சியில் காஞ்சிக்கு வந்தவர் யுவான் சுவாங். ஒற்றைக்கல் ரதங்கள் மாமல்லபுரத்தில் உள்ளன. சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்பட்டவர் முதலாம் குலோத்துங்க சோழன். சைவ மதத்தை சோழ மன்னர்கள் பின்பற்றினர். ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் கால சுவரோவியம் சித்தன்னவாசல் குடைவரையில் காணலாம். பொறுத்துக ஊர் அவைகள் கிராம அவைகள். கடற்கரை கோயில் மாமல்லபுரம், கம்பர் ராமாயணம், பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர், மெகஸ்தனிஸ் கிரேக்க எழுத்தாளர், கத்தியாயனார் சமஸ்கிருத இலக்கண அறிஞர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கிற ஹிஸ்ட்ரி எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்கு. இதெல்லாம் நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.